அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் வி எம் தர்ஷனா. இன்றைய முக்கிய செய்திகள் என்ன என்பதை விரிவாக காண்போம். 400 வருடங்களுக்கு முற்பட்ட வீர செப்பேடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக குளப்பனூர் கோசனம் அருகே உள்ளது செல்லிப்பாளையம். இந்த ஊரைச் சேர்ந்தவர் பெருமாள் நாடார். இவரது குடும்பத்தினர் ஒரு அரிய செப்பு பட்டியம் உள்ளதாகவும் அதை அவரது பரம்பரையினர் காலம் காலமாக பாதுகாத்து வருவதாகவும் தகவல் கிடைத்தது. இந்த செப்பேட்டை சென்னை வரலாற்று ஆராய்ச்சியாளர் சமூகவியல் ஆய்வாளருமான நெல்லை நெடுமாறன் ஏற்பாட்டின் பெயரில் தொல்லியல் துறையில் ஓய்வு பெற்ற ராமச்சந்திரன் என்பவர் தலைமையில் ஆராய்ச்சி செய்தனர். அந்த செப்பு பட்டயம் கிபி 1514 ஆண்டை சேர்ந்ததாகும். 392 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த செப்பு பட்டயம் 2 அங்குலம் அகலமும் 10 அங்குலம் நீளமும் இருந்தது. இதில் மொத்தம் 21 வரிகள் எழுதப்பட்டிருந்தன. இதை குப்புத்தட்டா என்பவர் எழுதியிருந்தார். அதில் கூறப்பட்டிருந்ததாவது, கிபி 1614 ஆண்டு விஜயநகரை மன்னர் 2 ஸ்ரீரங்கராயன் ஆண்டு வந்தார். அப்போது கொங்கு மண்டலத்தில் 20 நாடுகள் இருந்தது. அதில் ஒன்றுதான் குறுப்பு நாடு. இதில் 2 ஊராக இருந்தது கோசனம். இதை வேட்டுவ சிற்றரசர் மகா காளியண்ணா கவுண்டர் ஆட்சி செய்து வந்தார். இவருடைய ஆட்சி காலத்தில் பகைவர்கள் படையெடுத்து வந்தனர். வேட்டுவ படை தலைவர்களான 3 பேர் எதிரிகளை எதிர்த்து போர் புரிந்தனர். அப்போது வேட்டுவ படை தலைவனுக்கு ஆதரவாக நாடார் சமூகத்தை சேர்ந்த சடையப்ப முப்பன், பொன்னி சின்னான், மசக்குட்டை ராக்கி, மணிய ராக்கி ஆகிய 4 பேர் கோட்டையில் மேற்கு கொத்தளத்தில் போரிட்டனர். இதன் காரணமாக எதிரிகள் தோற்றனர். இதைத் தொடர்ந்து வேட்டுவ அரசர் மற்றும் மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த நாடார் 4 பேரையும் கௌரவித்தனர். எதிரிகளை ஜெயித்ததால் அவர்களுக்கு பச்சை பட்டு, தங்க சரப்பணி, கோசனத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முதல் உரிமை, முதல் வெற்றுளை பார்க்கும் மரியாதை, அங்குள்ள பச்சை நாயகியம்மன் கோவில் குண்டடம் இறங்குதல், பொங்கல் வைத்தல், கிடா வெட்டுதல், 2 வீட்டு மனைகள், 15 ஏக்கர் புஞ்சை நிலம், இளந்தை குட்டை காடு, கடைச்சி காடு ஆகியவற்றை வழங்கி மரியாதை செய்தனர். தர்மத்துக்கு யாகும் தீங்கு செய்தால் கங்கை கரையில் கராசம் பசுவை கொன்ற தோஷம் வரும். சூரியன் சந்திரன் உள்ளவரை இவர்களுக்கு இந்த உரிமை உண்டு என்று கூறப்பட்டது. இதற்கு ரங்கப்ப சேர்வைக்காரர், வேளராட்சி திருமலை கவுண்டர் ஆகியோரது சாட்சி என்று அது எழுதப்பட்டிருந்தது. நமது சமுதாயம் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேட்டுவ டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நம் சமுதாயம் சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் வேட்டுவல் டிவியில் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7888998811. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நாளை 7:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.